அந்த பெட்ரோலினுடைய அடிப்படை விலை 30 ரூபாய் 50 காசு தான். ஆனால் மத்திய அரசினுடைய வரி 16 ரூபாய் 50 காசு. தாய்மார்கள் கவனிக்க வேண்டும், மாநில அரசினுடைய வரி 38 ரூபாய் 55 பைசா. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் அப்பா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பற்பல ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூரில் இருந்து ஒரு குரல், நான் ஒரு சாதாரண இசை குடும்பத்திலே இருந்து பிறந்து ஒரு விவசாய குடும்பத்திலே இருந்து வருகின்றேன், சாதாரண குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்த நான் இன்றைக்கு மிட்டா மிராசுதார்களை எல்லாம் அடிபணிய வைக்கின்ற அளவுக்கு சட்டங்களை இயற்றுகின்ற இடத்திலே பெருமையோடு இருக்கின்றேன். ஏன் பெருமையோடு இருக்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால், அந்த சட்டங்கள் ஏழைகளை வாழ்விப்பதற்காக, ஒடுக்கப்பட்டவர்களை உயர்விப்பதற்காக, சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டவர்களை கைதூக்கி விடுவதற்காக என்று சொன்ன அந்த குரல் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய குரல். அப்படியெல்லாம் தமிழக மக்களுடைய துயர் அறிந்து சட்டங்களை இயற்றிய அந்த தலைவருடைய வழியே இன்று நான் புதிதாய் பிறந்தேன், தமிழகமும் புதிதாய் பிறந்திருக்கிறது. உங்களுக்காக வருகின்றேன், உங்களை உயர்த்திப்பேன், தமிழ் இனத்தை தமிழர்களுடைய நலனை உரிமையை காப்பேன் என்று சூள் உரைத்திருக்கின்ற நம்முடைய தளபதியினுடைய வழியிலே இன்றைக்கு நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூடியிருக்கின்றோம். கூடியிருக்கின்ற தாய்மார்களுடைய கவனத்திற்கு ஒரே ஒரு சிறிய செய்தியை மட்டும் பகிர்ந்து கொள்கின்றேன். இங்கே இருக்கின்ற அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் அவசியம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கின்றது. மாநில அரசினுடைய வரி 38 ரூபாய் 55 பைசா, விநியோகிப்பாளர்களுக்கு 6.50, ஆக 92 ரூபாய் 5 காசுகள். நினைத்து பாருங்கள், பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு யார் காரணம் என்று, மத்திய அரசுதான் காரணம் என்று இந்த அடிமை அதிமுக அரசாங்கம் கைகாட்டி விட்டு சோம்பி இருப்பதை நினைத்து பாருங்கள். மத்திய அரசு கைவிரித்து விட்டது, கலால் வரியை நாங்கள் நீக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் அறிவித்து விட்டார். நம்முடைய கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு என்பது நடுத்தர வர்க்கத்து மக்களை மட்டுமல்ல, அனைவருக்கும் அந்த கேஸ் அடுப்பை இலவசமாக விநியோகித்து ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய அந்த திட்டத்திற்கும் ஒரு முடிவு கட்டுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. நினைத்து பார்க்க வேண்டும், இந்த அதிமுக அரசாங்கம் நீடித்தால் மக்கள் அனைவரும் இனி மண்ணை தின்று கண்ணீரைத்தான் குடிக்க வேண்டும். முடிவு கட்டுங்கள், நம்முடைய தளபதியை முதலமைச்சராக்குங்கள், இந்த அரசாங்கம் ஒழிந்து போகட்டும். நன்றி.